السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبكري سهودري كلي الله تعالى نميد يركبتدن كارنا ماها أنبكوندن كارنا ماها الله تعالى அவனை பற்றி படிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை அடிக்கடி நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். அந்த வகையில் நாம் வார வாரம் அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் குறித்து நாம் படித்து வருகின்றோம். இப்போ நாங்கள் இந்த புத்தகம், அதாவது ஃபிக்ஹுல் அஸ்மாயில் ஹுஸ்னா, அந்த புத்தகத்துடைய கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இது 29வது வகுப்பு, இது கடைசி வகுப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயர்களில் நாங்கள் கடைசியாக பார்த்தது அல் வித்ர், அது 97வது பேராக பார்த்தோம். இதில் நிறைய பேர்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்தும் போடப்பட்டிருக்குது, தனித்தும் போடப்பட்டிருக்குது. நம்முடைய ஒரு கணக்கு போட்டு நம்ம அந்த அடிப்படையில் 97வது பேராக பார்த்துருக்கிறோம். 100 அதுக்கு மேலேயும் பெயர்கள் இருக்குது. ஒவ்வொரு அறிஞர்களும் அவர்களுடைய இஜ்திஹாத் ஆய்வுக்கு உட்பட்டு குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் பல புத்தகங்களை பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். முன் சென்ற அறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள், நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள். அப்போ 96 ரஃபீக், 96 ரஃபீக், 95 அஸ்ஸையித். இன்று நாம் 98 அந்த தலைப்புக்குள்ள ரெண்டு பேர்கள் இருக்குது. ஒன்று அல் முஅத்தி, இன்னொன்று அல் ஜவாத். இன்னொன்று என்ன? அல் ஜவாத். ஹைர், இப்போ இந்த அல் ஜவாத் என்பது அல்லாஹ்வுடைய பெயரா, அது சம்மந்தமாக வரக்கூடிய செய்திகள் எப்படிங்கிறத இந்த புத்தகத்தை வச்சு நான் இந்த பேரை சொல்கிறேன். இனி பின்னால் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரைட், அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தா 98வது பேர் இந்த ரெண்டு பேர்களும் வரும். அல் முஅத்தீண்டா என்ன? அல்லாஹு தஆலா வழங்குவதில், கொடுப்பதில், அருட்கொடைகளை, ஞாமத்துக்களை கொடுப்பதில் தனித்துவமானவன், கொடுப்பதில் வழங்குவதில் தனித்துவமானவனாக இருக்கிறான் அல்லாஹு தஆலா. அல் முஅத்தி, ஐன் தா, அல் முஅத்தி. அடுத்து அல் ஜவாத். ஜவாத்னு சொன்னால் அல்லாஹு தஆலா பெரும் கொடையாளன். கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான், அதிகமாக அல்லாஹு தஆலா வழங்கக்கூடியவன், கொடுப்பதில் அவனை போன்று யாரும் கிடையாது. அவன் அல்லாஹு தஆலா ஜவாதாக, அல் முஅத்தியாக இருக்கிறான். இப்போ இந்த பெயர்களில் முதலாவதாக பாருங்கள், அல் முஅத்தி என்ற பெயர் வந்து சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியில் வருது, ஹதீஸில் தான் வந்திருக்குது. இப்போ முஆவியா ரழியல்லாஹுடைய அறிவிப்பு, நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு ஹதீஸ் முன்பகுதி, முஆவியா ரழியல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பில் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மை யுரிதில்லாஹு பி கைரன் யஃபக்கிஹு ஃபித்தீன், வல்லாஹுல் முஅத்தி, வல்லாஹுல் முஅத்தி, وانا القاسم وانا القاسم ولا تزال هذه الامه ظاهرين على من خالفهم حتى ياتي امر الله وهم ظاهرون. இந்த செய்தி சஹீஹ் புகாரில வருது. என்ன அர்த்தம் இந்த ஹதீஸில் அர்த்தம் என்றால், மையுரிதில்லா பி கைரன் ஃபிக்ஹு ஃபித்தீன், அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவு நாடுகிறானோ, அல்லாஹ் தஆலா யாரை விரும்புகிறானோ, நலவு நாடுகிறானோ, யாராவது ஒருவருக்கு ஒரு கயிறை கொடுக்கணும்னு நல்லா விரும்பினால், யுஃபக்கி ஃபித்தீன், மார்க்கத்தில் தெளிவெல்லாம் கொடுப்பான், மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான், தெளிவை கொடுப்பான். அப்போ அடிக்கடி மார்க்க
விஷயங்களை கேட்கிறது படிக்கிறது என்பது அல்லாஹ் அவங்களை நேசிக்கிறான் என்பதனுடைய அடையாளம். அல்லாஹு தஆலா நம்மளை எங்களை நேசிக்கிறானுடைய அடையாளம் அதிகமாக அல்லாஹுடைய பேச்சுக்களை பேசுறதுக்கு கேட்கறதுக்கு அவகாசத்தை அல்லாஹு தஆலா தாரது என்பது அல்லாஹ் எங்களை விரும்புகிறான் அடையாளம். ஹைர், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி இந்த செய்தியில் அடுத்த பகுதி, வல்லாஹு அல்லாஹ் அல் முஅத்தி கொடுப்பவன், வ அனல் காசிம் நான் பங்கு வைப்பவன், நான் பிரித்து கொடுப்பவன் பங்கு வைப்பவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ அல்லாஹ் யார்? அல் முஅத்தி. அல்லாஹ் யார்? அல்லாஹ் தான் கொடுப்பவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் என்ன சொல்ல வராங்க? அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன், அருட்கொடைகளை தரக்கூடியவன் அல்லாஹ் தான். நீங்கள் கேட்கணும், யார்கிட்ட அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் தரக்கூடியவன், நான் வந்து அதை பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதே மாதிரி வலா தசாலு ஹாதில் உம்மா லாஹிரின் ஆலாமன் ஹாலஃபவும், யாரெல்லாம் இந்த உம்மத்துக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த உம்மத்து என்ன செய்வார்கள்? மிகைத்தவர்களாகவே இருப்பார்கள், ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருப்பார்கள் இந்த உம்மத் அவருடைய எதிரிகள் மீது. ஹத்தயாத்தி அம்ருல்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை, மறுமை நாள் வரும் வரை, வஹும் தாஹிரூன், அவர்கள் மிகைத்தவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் என்ற செய்தி. ஏன் விளக்கத்துக்குரிய பகுதி இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவை என்னென்னா, அல் முஅத்தி, அல் முஅத்தி. இந்த செய்தி வந்து சஹீஹ் புகாரியில் 3116 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை வச்சு அல்லாஹுக்கு அல் முஅத்தி என்று ஒரு பெயர் இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஹைர், இப்போ பாருங்கள், அல் ஜவாத் என்ற செய்திகள், இதில் 3 செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 செய்தியுமே பலவீனமான செய்தி. ஹைர், அப்போ பார்ப்போம் அது எப்படி வருது என்றால், அல் ஜவாத் என்பதுக்கு ஹதீஸுல் குதுசியில், அல் ஹதீஸுல் குதுசி அப்படின்னா என்ன? அல் ஹதீஸுல் குதுசி, ஆ, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிற குர்ஆன் அல்லாத வாசகங்கள். வித்தியாசம் இருக்குது, ஆனால் ஹதீஸுல் குதுசின்னு இப்படி சுருக்கமாக விளங்கி கொடுங்க. ஹைர், யா இபாதி குல்லுக்கும் பாலுன் இல்லாமன் ஹதைத்துஹு, அப்படி ஒரு செய்தி ஹதீஸுல் குதுசி வருது, சஹியான ஒரு ஹதீஸுல் குதுசி வருது. ஆனால் அதனுடைய கடைசி பகுதியில் சின்ன மாற்றங்களோடு வேறு கிரந்தங்களில் வருது. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் பாலுன், நீங்கள் எல்லாருமே வழிகட்டில் இருக்கிறீர்கள், வழிகட்டவர்களாக இருக்கிறீர்கள். இல்லாமன் ஹதைத்துஹு, நான் யாருக்கு நேர்வழியை காட்டினேனோ அவர்களை தவிர. இப்போ இந்த செய்தி வந்து அப்படி விரிவாக முஸ்லீமில் வர செய்தி தான். ஆனால் அந்த பின்னுக்கு இந்த ஜவாதுன்னு வர பகுதி வேறு வேறு கிரந்தங்களில் வருது, விளங்க தானே? ஹை, அப்போ இந்த செய்தி சரியானது, நம்ம இதை படித்தும் இருக்கிறோம். யாய்பாதி குல்லுக்கும் பாலுன் இல்லாமன் ஹதை து ஃபஸ்த் ஹதூனி ஹதிக்கும், யாய்பாதி குல்லுக்கும் ஜாயவுன் இல்லாமன், அப்படி அந்த மாதிரி வரும், இல்லாமன் அத் அன் து ஃபஸ்த் ஐமூனி உத் ஐமுக்கும், யாய்பாதி குல்லுக்கும் ஆரின் இல்லாமன் கசௌ து ஃபஸ்த் சூனி அக்ஸிக், அப்படி அந்த மாதிரி ஹதீஸ் அப்படி நீண்ட செய்தியே வருது. அதில் வேறு, அதாவது திருமிதி, இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற செய்தி கிரந்தங்களில் வேறு ஒரு பகுதி மேலதிகமாக வருது. எப்படி வருதுண்டா? தாலிக்க பி அன்னி ஜவாதுன் மாஜிதுன் அஃப் அருமா உரீது அத்தாயி கலாமுன் வ அதாபி கலாம் இன்னமா அம்ரி லிஷைனி தா அரத்து அன்னா கூல லஹு குன் ஃபயகூன். இந்த பகுதி, இது திருமிதியில் வருது, இது முஸ்லீமில் வர செய்தி அல்ல. முஸ்லீமில் வர செய்தி அது வேறு, அதோட மேலதிகமாக வரதான் இது. திருமிதியில் 2495, இபின் மாஜாவில் 4257, அஹ்மதில் வருது இந்த செய்தி. வருது எப்படி வருது பாருங்கள், தாலிக்க பி அன்னி ஜவாத், நான் ஜவாதாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிற மாதிரி ஹதீஸுல் குதுசி இப்படி வருது, தாலிக்க பி அன்னி ஜவாத், நான் ஜவாதாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன? நான் பெரும் கொடையாளனாக இருக்கிறேன். மாஜித், நான் கண்ணியவானாக, அதாவது அதிகம் கண்ணியத்துக்குரியவனாக நான் இருக்கிறேன். அஃபாலுமா உரித், நான் நினைத்ததை செய்வேன் அல்லாஹ் சொல்கிறான். அதா இ கலாம், நான் கொடுப்பதும் என்னுடைய ஒரு பேச்சு தான், ஒரு பேச்சு, ஒரு வாக்கு, அதனால் நான் கொடுத்து விடுவேன். அத்தா, என்னுடைய கொடை என்பது அது ஒரு வாக்கு தான். எப்படி? அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு அருளை கொடுக்கணும் என்று சொன்னால், அல்லாஹ் வந்து நம் மனிதர்களை போல கஷ்டப்படணும், அதை தூக்கி கொண்டு போய் இது கொடுக்கணும், அவருக்கு அப்படி எடுத்து கொடுக்கணும் இல்லை. குன் என்றால் ஆகிவிடும், வார்த்தை தான். அல்லாஹ் நாடுனால் அல்லாஹ் ஒரு வார்த்தை தான், குன் ஆகிவிடும். அப்போ அது கலாம், அதுதான் இந்த செய்தி சொல்லுது. அது மாதிரி அதாபி கலாம், அதாபி கலாம், அதாபு செய்வதாக இருந்தாலும் அதுவும் ஒரு பேச்சு தான், குன் என்று ஆகிரும். அதுக்கு அல்லாஹ் என்ன மலக்குமார்களை கூட்டிகிட்டு வந்து சில விடயங்கள் அல்லாஹ் வேதனையாக தண்டனையாக செய்வான்,
இப்படி இப்படி நாங்கள் செய்வோம், மலக் மரணம் வச்சு இப்படி செய்வோம். ஆனால் பொதுவாக அல்லாஹ் எதை நாடினாலும் அதை பின்னால் வருது என்ன, இன்னமா அம்ரில் இசைனி அறத்துஹு, நான் ஏதாவது ஒன்று செய்ய நாடினால் அன் அகூல லஹுகுன் ஃபயகுன், குன்னு சொன்னால் அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்வதாக இந்த செய்தி வருது. அப்போ இந்த செய்திகள் இதில் எல்லாம் விளக்கங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அல்லாஹ் சொல்லுகின்றான் பி அன்னி ஜவாத், நான் யார், ஜவாத் கொடையாளியாக இருக்கேன். அப்போ இந்த செய்தியை வச்சு தான் ஜவாத் என்ற பெயரை எடுக்கிறார்கள், எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது இந்த அறிஞருடைய ஆய்வின் அடிப்படையில் இவங்க இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த செய்தி திரும்பி இதில் வருது, நான் சொன்ன மாதிரி இப்னு மாஜா அஹ்மதுலாம் வருது. ஆனால் இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய ஷஹரிபுன் ஹவுஷப், ஷஹரிபுனு ஹவுஷப் என்பவர் வந்து மரணசக்தி குறைபாடு உள்ளவர் என்ற அடிப்படையில் இந்த செய்தி பலவீனமான செய்தி. அது மாதிரி அல்பானி ரஹ்மத்துல்லாஹி வதஅஃப இஸ்னாத் ஹுவல் அல்பானி லி சூயி ஹிஃப்லி ஷஹர் கமா ஃபி சில்சிலா தாயிஃபா, பலவீனமான செய்திகள் அந்த தொகுப்பில் சில்சிலா சஹியாகவும் இருக்குது தாயிஃபாவும் இருக்குது அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு. இல்லை தாயிஃபாவிலே இதை பதிவு செய்திருக்கிறாங்க 5375 செய்தி. எனவே இந்த அறிவிப்பாளர் வரிசையை வந்து ஷஹரிபின் ஹவுஷப் அவர் மரணசக்தியில் கோல அறிவிக்குது. அதனால் இந்த செய்தி வந்து பலவீனமான செய்தி. ஒரு பலவீனமான செய்தியை வச்சு நம்ம இதை ஒரு சட்டத்தையே நிறுவ முடியாது. ஃபலாயிலாமல் சிறப்புகளில் கூட வந்து நம்முடைய நிலைப்பாடு அல் ஹதீஸ் ஹதீஸ் துறை சார்ந்த அதிகமான அறிஞருடைய நிலைப்பாடுனா பதா ஒரு செய்தி பலவீனம்னா நம்ம உற்றணும், அது அமலுக்கோ எதுக்கோ எடுக்கக்கூடாது என்பதுதான் சரியான நிலைப்பாடு. ஆனால் இது அல்லாமலே ஒரு பெயரை நிறுவுவதற்கு இது போதுமாண்டா போதாது. ஆனால் சில அறிஞர்கள் இதை எடுத்தும் இருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. அப்போ ஜவாத் என்பது இந்த செய்தியில் வந்து ரெண்டாவதாக இன்னும் ஒரு செய்தி, இன் அல்லாஹ ஜவாதுன் கரீம், அல்லாஹ் வந்து பெரும் கொடையாளன் சங்கையானவன் என்று சொல்லி வரக்கூடிய செய்தியும், ரவாஹு அபுல் அக்காசிம் இப்னு பிஷ்ரான் ஃபில் அமாலி அவருடைய கிரந்தத்தில் பதிச்சிருக்கிறார். அதில் அதுவும் அந்த செய்தியும் பலவீனமான செய்தி தான், ஏன்னா அதில் அப்துல்லாஹிபுனு லஹியா என்பவர் வரார். எனவே அந்த செய்தி பலவீனமான செய்தி. ஹைர், அதே மாதிரி மூன்றாவது ஒரு செய்தி வருது, இன்னல்லாஹ ஜவாதி ஹிப்புல் ஜூத், அல்லாஹ் கொடையாளன் பெரும் கொடையாளன் அவன் ஜூதை விரும்புகிறான், கொடை கொடுப்பதை விரும்புகிறான் என்று வரக்கூடிய அந்த செய்தியும் அபு உபைத் ரஹிமுல்லா ஃபலாயில் குர்ஆன்லையும் பைஹக்கி ரஹிமுல்லா ஷுஅபுல் ஈமான்லையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த செய்தியும் பலவீனமான செய்தி. அதில் ஹஜ்ஜாஜ் பின் அர்தாத் என்பவர் வாரார், அவர் ஒரு நம்பகமான அறிவிப்பார் என்று சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் முதல்லிஸ் இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வந்து அவரை தொட்டு அறிவிக்கக்கூடியவர் எனக்கு சொன்னார் என்று தெளிவான வாசகம் இல்லாமல் அன் இவரை தொட்டுண்டு ஒரு செய்தி அறிவித்தா அது பலவீனமானது. எனவே இங்கே ஹஜ்ஜாஜ் பின் அர்தாத் என்பவர் வாரார், அன் சுலைமானி பின் சுஹைப் அன் தல்ஹா பின் உபைதுல்லான்னு வாரதுனால அன் போடப்பட்டிருக்கிறதுனால இந்த செய்தி பலவீனமானது. உங்களுக்கு கஷ்டமாக நினைக்கிறேன், ஆனால் இதை ஏன் சொல்கிறேன்டா, இந்த ஒரு பெயர் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த மூணு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மூன்று செய்தியுமே பலவீனமான செய்தி. நீங்கள் சும்மா பலவீனம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, காரணம் என்னென்று சில கேட்கலாம் பார்க்கலாம். அப்போ எனவே அந்த அடிப்படையில் தான் நான் இதை என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொன்னேன், இந்த மூன்று செய்திகளுமே பலவீனமான செய்தி. சரி, இப்போ என்னை ஜவாத் அல்லாவுடைய ஒரு பெயரை நிறுவுறதுக்கு ஒரு தரமான ஒரு செய்தி வேணும் தானே, அப்போ இந்த மூண்டையும் நம்ம பலவீனம்னு சொன்னோம். ரைட், இப்போ ஏன் இந்த அறிஞர் இதை கொண்டு வந்தார் என்றால், இந்த மூன்றுலையும் பெரிய அளவு பலவீனம் இல்லை. ஒன்று மரணசக்தியில் கோளாறு, அதே மாதிரி அப்துல்லாஹிபின் லஹியா அவருடைய ஒரு அது ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் பலவீனமானவர். அதே மாதிரி வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் அவருடைய அவர் ஒரு நம்பகமானவர் இருந்தாலும் அவர் வந்து தத்லீஸ் இருட்டடிப்பு செய்யக்கூடியவர் என்ற வகையில் இப்படி சிறிய காரணிகள் இருப்பதனால சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க என்றால் இந்த மூன்று செய்தியை திரட்டி அது வந்து ஹசன்ற தரத்தில் வரக்கூடியதுன்னு சொல்லித்தான் இந்த பெயரை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். விளைச்சுதானே, அப்போ குறிப்பாக வந்து இவர் இந்த அறிஞர் கீழே அடிக்குறிப்பில் போட்டிருக்கிறாங்க, உந்தூர் இஸ்பாத் ஷேக் அல் இஸ்லாம் இப்னு தைமியா லிஹாத் அல் இஸ்ம் ஃபி கிதாபி பயானு தல்பீசில் ஜஹ்மியா என்ற புத்தகத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இந்த பேரை அல் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ஒன்றாக உறுதிப்படுத்தி போட்டதாக இவர் சொல்லியிருக்கிறார். முதலாம் ஜூஸ் 533 அதில் இந்த அப்படி பேசப்பட்டிருக்கிறது. அப்போ எனவே ஒரு சில அறிஞர்கள் என்ன அல் ஜவாத் என்ற பெயரை இந்த செய்திகள் ஒன்று பலப்படுத்துது என்ற வகையில் இதை அல் ஜவாத் என்று சொல்லி இருந்தாலும் இந்த அறிஞர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, சில அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்ள இது பலவீனமான செய்தி என்று சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு சரியாகப்படுது உங்களே தானே. ஹை, ஆனால் ஒரு சில அறிஞர்கள் எல்முடைய அமானிதம் கருதி இப்போ இந்த அறிஞரும் அதை ஏற்றுக்கொண்டு தான் பதிவு செய்திருக்கிறார். அது மாதிரி வேறு சில அறிஞர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது பிரபலியமான செய்திகளில் வலுவான செய்திகளுக்கு வலுவான செய்திகள் முஸ்லீம் வார செய்தி அப்படி தெளிவாக வரும்பொழுது அந்த பகுதி
திருமதி இப்னு மாஜா வரக்கூடிய அந்த செய்திகள்லாம் வர இல்லை என்ற வகையிலும் பல காரணங்களை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு என்னால் இதை உறுதிப்படுத்தி என் மனசு திருப்தி அடைகிற அளவுக்கு ஆய்வு செஞ்சு பார்க்கின்ற பொழுது அப்படி பார்க்க முடியல. ஆனால் இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய பல பெயர்கள் இருக்குது. அல் மூத்திக்குள்ளே அந்த ஜவாத் என்பது வந்துவிடும். அதே மாதிரி இன்னும் பல அர்த்தங்கள் பல பெயர்களுக்குள்ள இந்த அர்த்தம் வந்துவிடும். ஒருவேளை வந்து நம்ம அல் ஜவாத் என்பது உண்டு என்று சொன்னாலும் அதுவும் தப்பு கிடையாது. அது இந்த அறிஞர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் உள்ளது. நமக்கு இல்லை சரியான செய்திகள் எல்லாமே வலுவான செய்திகள் தான் வேணும் என்றால் அது இல்லைன்ற நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்கும் இடம் இருக்கிறது. இந்த ரெண்டையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹை ரைட். இப்போ அடுத்ததாக பாருங்க, ரைட், அல் முஅத்தி என்றால் என்ன? அல் முஅத்தி என்றால் என்ன? இப்போ நாங்கள் பார்த்தோம் அல் முஅத்தி அது ஹதீஸில் வந்துருக்கு புகாரியில். அல் ஜவாதில் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அல் முஅத்தி என்பதுக்குள்ள ஜவாதுடைய அந்த கருத்தும் இருக்கிறது. அல் முஅத்தி என்று சொன்னால் அல் முதஃபர்ரித் பில் அதாஇ அலல் ஹகீகா لا مانع لما اعطى ولا معطي لما منع اطاعه سبحانه وتعالى كلام ومنعه كلام انما امره اذا اراد شيئا ان يقول له كن فيكون அலஹான் வழக்கத்தை சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹ் தனித்துவமானவன், கொடை கொடுப்பதில், அருள்களை வழங்குவதில், நியமத்துக்களை வழங்குவதில் தனித்துவமானவனாக இருக்கிறான். அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கை உள்ளத்தில் வர வேண்டும். அப்போ நம்ம அதை ஓதுறோம், அல்லாஹும்ம லா மானி அலிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். நம்ம எப்போ ஓதுறோம் இதை? ஆ மஷா அல்லாஹ். அந்த எண்ணம் இப்போ அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத், நீ கொடுப்பதை தடுப்பவன் யாரும் கிடையாது, மனஅன தடுக்கிறது. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தான் அல் முஅத்தி, கொடுப்பவன் தருபவன். அந்த ஆழ்ந்த அடிப்படையில் அவன் தான். இப்போ ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறான்டா அந்த உள்ளத்தில் அந்த எண்ணத்தை போடுறது அல்லாஹ். சபபாக அல்லாஹ் மனிதர்களை வச்சிருப்பான், காரணிகளை சபபாக அல்லாஹ் வச்சிருப்பான். சில பொழுது நமக்கு பெரிய தேவைகள் இருக்கும், அல்லாஹ் இடத்துல பிரார்த்திப்போம், அல்லாஹ் நினையாத புறத்தில் ஒரு அடியானை அவனுடைய உள்ளத்தில் உதிப்ப போடும், அந்த அடியானுக்கு நீ உதவி செய் என்று அந்த மனிதனை தேடி சென்று கொடுத்து விட்டு வருவார்கள். நம்ம கண்கூடாக பார்க்கும். இப்போ எனவே அப்போ எங்களோட தொடர்புகள் அல்லாஹோட சரியாகிக்கணும். அல்லாட்ட கேட்கறது, கெஞ்சி கேட்கறது, அல்லாட்ட உதவி தேடுறது, அல்லாஹ் நீ தர வேண்டும் என்ற அந்த பிடிவாதத்தோடு கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த மனநிலை கிடைச்ச உடனே விட்டுறக்கூடாது. நிறைய பேருடைய பிரார்த்தனைகள் தேவை முடிஞ்சவனே அல்லாவோட தொடர்பு துண்டிச்சிருவாங்க. அப்படின்ற அர்த்தம் அவன் அல்லாஹ் விட்டு திசை திரும்பி போகிறான். அல்லாத்து விட்டு திசை திரும்பி போனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் அப்படி விட்டுருவான். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தேவை வரும்போது அல்லாட்ட வந்தால் அல்லாஹ் கொஞ்சம் என்ன செய்வான், அவனை கொஞ்சம் முன்ன பின்ன சோதனைக்கு உட்படுத்துவான். இவன் எப்படி சரியாகத்தான் வந்திருக்கிறானா? ஒரு மனிதன் ஒரு நல்லமலை செஞ்சு கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று அல்லாஹ் விட்டு திசை மாறி போகிற நேரத்தில் அல்லாஹ் சோதனையை வழங்குவான். அது ரெண்டு காரணம், ஒன்று நீ உன்னை உணர்ந்து கொள், ரெண்டாவது என் பக்கம் மீண்டுவா. இது அல்லாஹ்வுடைய அருள் தான், அல்லாஹ்வுடைய அருள் தான். எனவே அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்போ அல்லாஹ் யார்? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கொடுப்பான் அல்லாஹ். அல்லாஹ் எல்லாரும் கொடுப்பான், காஃபிருக்கும் கொடுப்பான், முஷ்ரிக்குக்கும் கொடுப்பான், ஒரு நாத்திகனுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் இல்லை, இந்த உலகமே இயற்கை தான், சூரியன் வருது, சந்திரன், அதெல்லாம் ஒரு இயற்கை, அதாவது எந்த ஒரு ரப்பும் கிடையாது, அதுவாக இயங்குகிறது, அதுவாக உருவானது என்று சொல்கின்றவனுக்கும் அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுப்பான். எறும்புக்கும் பூச்சி புழு எதுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். ஒமா மின் தாபத்தி ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா குல்லும் ஃபீ கிதாபி முபீன். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அவனுடைய ரிஸ்க் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், எழுதி வச்சிருக்கிறான், கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ எனவே அந்த நம்பிக்கை எங்களோட உள்ளத்தில் முழுமையாக வரும். அல்லாஹ் தான் கொடுப்பவன், அல்லாஹ் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹோட தொடர்புகள் சீராக வேணும். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான், ஃபாசிக், ஃபாஜிர், காஃபிர், அசீம், எல்லாருக்கும். அல்லாஹ் அல்லாஹ் வந்து அல்லாட்ட நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாண்ட ஒருத்தன் இல்லைன்னு சொன்னாலும் அடுத்த நொடி அவனுக்கு அல்லாஹ் மூச்சு விடுறதுக்கு அந்த சக்தியை கொடுக்குறான். அல்லாஹ் அல்லாட்ட கையில் தான் எல்லாமே இருக்குது. குன்னண்டா அவன் செத்து போயிடுவான், கதற கதற செத்து போவான். அல்லாஹ்க்கு முடியும், ஆனால் அவன் செய்யக்கூடியவன் அல்ல. அவன் ஹலீம், விட்டிருக்கிறான். அவன் மன்னிப்பவன், அவன் மன்னிப்பவன், அவன் ரஃபீக், மென்மையானவன். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம்,
அப்போ அந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக வரும். நாங்கள் நினச்சிடக்கூடாது, ரப்பு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், இன்னும் அல்லாஹ் என்ன விட்டு வச்சிருக்கிறான் நம்ம யோசிப்போம். ஆனால் நம்முடைய குறுகிய சிந்தனை வச்சு தானே எல்லாவற்றையும் சிந்திப்போம். ஆனால் ரப்பு அவன் எல்லாவற்றையும் அறிந்த அல் ஹக்கீமாக இருக்கிறான், அல் ஹக்கீம் ஹிக்மத்துடையவனாக ஞானவானாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மறுமையில் அல்லாஹ் மூமின்களுக்கு மாத்திரம் அருள் செய்வான். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நாளைக்கு மறுமையில யாருக்கு, நாளை மறுமையில் வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே மூமின்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள். அங்க ரெண்டு பிரிவு தான், ஒன்று அல்லாட நல்லடியார்கள், அடுத்தது பாவிகள். அப்ப அங்க அல்லாஹ் பிரிச்சுடுவான். இங்க எல்லாரும் ஒன்றா தான் அல்லாஹ் வச்சு எல்லாருக்குமே எல்லாவற்றையும் செய்யறான். ஆனால் இங்கேயும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குற அளவு அவனும் நெருங்கி கொண்டிருப்பான், கொடுத்து கொண்டிருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் அல் ஜவாத், அதுவும் கசீருல் அதா, கசீருல் அதா அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். இப்ப பாருங்க, இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா வந்து கொடையாளர்களிலெல்லாம் மிகப்பெரிய கொடையாளன், அதே மாதிரி சங்கையானவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சங்கையாளன், அவன் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் மிக மிக இரக்கம் காட்டுபவன், அல்லாஹுடைய கோபத்தை விட அல்லாஹுடைய கருணை முந்தி இருக்கிறது, அவனுடைய தண்டனையை விட அவனுடைய ஹில்ம் அதாவது சகிப்புத்தன்மை முந்தி இருக்கிறது, உடனே உடனே பிடிப்பதை விட அல்லாஹுடைய மன்னிப்பு முந்தி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு அருளை சொரிந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் தன் மீது இந்த மக்கள் மீது கருணை செலுத்த வேண்டும் என்பதை தன் மீது எழுதி கொண்டிருக்கிறான், அல்லாஹ் விதியாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் எஹ்சானை உபகாரம் செய்வதை விரும்புகிறான், கொடை கொடுப்பதை விரும்புகிறான், அள்ளி கொடுப்பதை விரும்புகிறான். அல்லாஹ்விடம் தான் அனைத்து சிறப்புகளும் இருக்கிறது, அல்லாஹ்விடம் தான் அனைத்து நலவுகளும் இருக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா தான் நாடிய அடியார்களுக்கு, அவன் விரும்புகிறவர்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு இப்படி அருள்களை கொடுத்து அதை பன்மடங்காக ஆக்கி கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் அருள்களை வாரி வழங்கக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்ற இந்த முழுமையான அல்லாஹ்வுடைய சிறப்புகள் குறித்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மதாரிஜுஸ் ஸாலிகீன் நூலில் முதலாம் ஜூஸ் 211-212 பக்கத்தில் விரிவாக பேசியிருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லை, மல்லம் எஸ் அலில்லாஹ, யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்விட கோபத்தை பெற்றவங்க யாரு, கைரில் மக்தூபி அலைஹி வலல்லாஹி வகுலும் தானே, மக்தூப் கதிபன்ற வார்த்தை இங்கே வந்திருக்குது. அல்லாஹ் கோபத்தை பெற்றவங்க யாரு, யாரு, குர்ஆன் எடுத்து பாருங்க, சூரத்துல் ஃபாத்தியா எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்கள் யார், வழி தவறி போனவர்கள் யார். அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்கள் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை சபிக்கிறான் என்றால், அப்ப அது அந்த பகுதிக்குள்ள நாங்க போகாட்டியும் அந்த வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. யூதரன் நசராக்களை பத்தி எல்லாம் பேசும்பொழுது என்ன சொல்றான், மக்தூப் அலைஹி வலல்லாஹின். அப்ப அல்லாஹ்ட்ட யாரெல்லாம் நாங்க அல்லாஹ்ட்ட துவா கேட்க இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய கோபம் எங்கள் மீது இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க, என்னடா எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் எனக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும். தேவை இருந்தோ இல்லையோ அல்லாஹ்விடம் நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு முடிவுகளையும் அல்லாஹ்ட்ட ஒப்பு வச்சு நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இதில் ஹைரத்தா, யா அல்லாஹ் இதில் ஹைரத்தா, யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டியா அல்லாஹ். உலகத்தில் ஒன்றுமே தேவையில்லைண்டாலும் அல்லாஹ்டத்தில் எஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நிர்பந்தமாக ஒவ்வொரு தொழுகையும் நீங்கள் கேட்கணும் என்பதை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். லா ஸலாத லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப் சூரா ஃபாத்தியா ஓதாமல் தொழுகை கிடையாது. அப்போ இந்த சூரா ஓதுனா என்ன கேட்குறீங்க, இய்யாக்கன அபுது இய்யாக்கன ஸ்தஈன் எஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அன்அம்த அலைஹிம் யார், உமைத்து இல்லா ஒரு ரசூல், அல்லாஹ்க்கு ரசூல் கட்டுப்பட்டவர்கள், உமைத்து இல்லாஹ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுகிறார்களோ.
அப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுறார்களோ இவர்கள்தான் அல்லாஹ்வால் அருள் பாலிக்கப்பட்டவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல நீங்க உண்ட கேட்க இல்லைண்டா, அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்க இல்லை, அந்த அந்த தன்மை உங்கள்கிட்ட இல்லை என்றால், அல்லாட்ட கேட்கிற பழக்கம் இல்லைண்டா, நான் அல்லாட கோபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து அந்த கோபத்தை நீக்கிறதுக்கு அல்லாஹ்வின் பால் தேவையுடையவனாக கேட்கக்கூடியவனாக மாற வேண்டும். அதற்காக வேண்டி நீங்கள் எந்த அமலும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா என்ன, துவா கேட்கறதுக்காக வேண்டியே ஒரு அமல் செய்யணும்னு நம்ம நினச்சிடக்கூடாது. துவாவே ஒரு அமல் தான், ஒன்று. அதுக்காக வேண்டி எல்லா அமல்களும் நீங்கள் செஞ்ச பிறகு துவா கேட்கலாம். அமலை வச்சுட்டு, யாரில் அந்த அமல் நான் உனக்காக செஞ்சேன், அந்த குகைக்குள்ளே போய் அடைப்பட்டாங்களே அங்கே மூணு பேர் சொன்னாங்க, அல்லாஹுக்காக இஹ்லாஸாக நீங்கள் அமல் செஞ்சு அந்த அமலை சொல்லி, யாரில் இது உனக்காகத்தான் செஞ்சேன், நீ இதனால் எனக்கு நீ இதைத்தா என்று சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறீங்க, ரஹ்மத்துடைய வசனம் வருது, ரஹ்மத்தை கேட்கலாம். அதாவுடைய வசனம் வருது, யாரெல்லாம் என்ன இதுலேருந்து பாதுகாத்து விடுன்னு கேட்கலாம். குர்ஆனை யோசிச்சு ஓதும்போது அந்த தன்மை வரும். அதனால தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, பக்கா இந்த கிதாப் இல்லா, இமாம் புகாரி எழுதுறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதும் பொழுது அழக்கூடியவர்களாக, பக்கா யபக்கி பாக்கின்னு சொல்லல, பக்கா இந்த இந்த சொல் அரபுல அதிகமாக தேம்பி தேம்பி அழுவாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா நாய்ட்ட சொன்னாங்க, அபூபக்கரை தொழுகிக்க சொல்லுங்கிற பொழுது ஆயிஷா நாய் சொன்னாங்க, வாப்பாக்கு என்ன தொழுகிக்க முடியாது, அவரை விட்டுருங்க யார் ரசூலுல்லாஹ், ஏன் லா யம்லிக்கு நஃப்ஸா, அவருடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டார். குர்ஆன் ஓத ஆரம்பித்து அழுவார், தேம்பி தேம்பி அழுவார், அவரால் இமாமத் செய்ய முடியாது. அப்போ பாருங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ரசூசல்லா நேரடியாக அல்லாஹ் குர்ஆனில் ரசூல்லாட சாஹிப் தோழர் என்று சொல்லப்பட்ட எவ்வளோ வார்த்தைகள், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கரை எவ்வளோ அல்லாஹ் தேர்ந்தெடுத்தும் அவருடைய தக்குவாவை பாருங்கள், அவருடைய ஹஷ்யா அல்லாஹ்வோட பயம் எப்படி இருந்திருக்கிறது. பக்கா அழக்கூடியவர்களா, உமர் ரழியல்லாஹு அன்ஹு கால் உமர் வக்காஃபன் இந்த கிதாப் இல்லா, வக்காஃபுண்டா வக்கஃப, வக்கஃபண்டா என்ன நிறுத்துறது, வாக்கிஃப் நிறுத்தக்கூடியவர், வக்காஃப் அதிகமாக அதிகமாக, இதுக்கு சீகத்துல் முபாலகான்னு சொல்லுவாங்க அரபு இலக்கணத்தில், அதிகமாக அல்லாஹ் ஃபஆல் அதிகமாக செய்யக்கூடியவன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு வக்காஃப் இந்த கிதாப் இல்லா, இந்த மொழிக்கு உதாரணம் காட்டுறேன், புரியுதா உங்களுக்கு. அப்போ வக்காஃப் இந்த கிதாப் இல்லை, குர்ஆன் ஓதுனா நினைப்பாங்க, யாழ்லா இதை தயா இல்ல, நமக்கு அது தரிஜமா கூட நம்ம எடுத்து படிக்க டைம் இல்லை, அதை யோசிச்சு அல்லாஹ் கேட்குறானே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நாளைக்கு மறுமையில்ன்னு சொல்லி நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள். அப்போ எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் எல்லா சந்தர்ப்பங்களையும், நிறைய பேர் செய்கிறது, நான் நிறைய பேர் நான் இந்த தொழுகை தொழுகிட்டேன், இதில் எவ்வளோ தவறுகள் இருக்குது, நான் எப்படி அல்லாட்ட துவா கேட்கறது, அதுக்காக வந்து நான் சொன்னேன் அமல் செய்யணுன்ற அவசியம் இல்லைண்டு, அதனால் அமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நினச்சிருவானா. அதாவது நிறைய பேர் வந்து அப்படி செய்தான் தூரமாக்குவான், நான் என்கிட்ட இஹ்லாஸ் இல்லை, என்கிட்ட தக்குவா இல்லை, நான் தொழுகிறது பிழை, நான் உதவு செய்கிறது பிழை, இது வந்து நோய் வஸ்வாஸ், நிறைய பேர் அது இருக்கு. சைத்தானை இபாதம் செஞ்சு செஞ்சு விரட்டுங்க, அவள் உங்களை வந்து இபாதத்தில் சந்தேகத்தை உண்டாக்கி உண்டாக்கி உங்களை இபாதத்தை விட்டு தூரமாக்கிடுவான். நான் நிறைய செய்வோம், கரெக்டாக செய்வோம், கரெக்டாக செய்வோம், நாளைக்கு நல்லா படிச்சுட்டு வந்து செய்வோம், ஃபுல்லாக படிக்க தான் வேணும், அதனால் தெரிஞ்சதை வச்சு அமல் செய்யுங்க. அப்படியே எல்லாம் படிப்பு எல்லாம் படிப்பு கடைசியில் ஒன்றும் படிக்கவில்லை, ஒன்றும் இபாதத்தும் இல்லை, அப்போ அப்படி ஆகிடக்கூடாது. ஹைர், அதனால தான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவர்களுடைய நான் ஏற்கனவே சொன்னது வந்து மதாரிஜு சாலிக்கு இன்னொரு புத்தகமே தரீக்குல் ஹிஜ்ரத்தை, அற்புதமான புத்தகம் அது, சொல்கிறாங்க 468 பக்கத்தில், அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு அல் முஅத்தியாக அல் ஜவாதாக அல்லாஹ் இருக்கிறான், எப்படி இருக்கிறான் தெரியுமா, அல்லாஹ் இந்த வானபூமியை படைச்சி, அல்லாஹு தாலா வானபூமியை படைச்சி இந்த மனிதர்கள் அல்லாஹ் படைச்சி, எப்படி மனிதர்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்தி, வலக்கது கர்ரம்னா பனியாதம், லக்கது ஹலக்னல் இன்சான தக்வீம், இதெல்லாம் நம்ம அதிகமாக கேட்டு பதிச்சு வச்சிருக்கக்கூடிய வைக்க வேண்டிய வசனங்கள். அப்போ அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இந்த பூமியில் வச்சிருக்கிறான், இதை விட வேற பெரிய என்ன அருள் வேண்டும், அல்லாஹ் எவ்வளோ அருள் செஞ்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா ரசூல்மார்களை காலத்து காலம் அனுப்பிட்டே இருந்தான், நாங்கள் கேட்டோமா நேர் வழியை காட்டுறதுக்கு ரசூல்மார் அனுப்புண்டு, ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். அதே மாதிரி வேதங்களை எல்லாம் இறக்கி கொண்டே இருந்தான். இன்றைக்கு எங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது கையில், இந்த குர்ஆன் எங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அது எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வடிவமைத்து கொண்டு வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாத்தில் இருக்கிற மனிதன் எவ்வளோ கண்ணியமாக இருக்கிறான், அவனுடைய மலசல தேவைகள் அவன் எப்படி செய்ய வேண்டும் என்பது ஹதீஸில் வந்திருக்கிறது, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் எப்படி எச்சி துப்ப வேண்டும், அவன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி அவன் திரும்ப வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி சலாம் சொல்ல வேண்டும். காலையில் ஒரு மனிதனை சந்திச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் சிரித்த முகத்தோடு சந்திக்கிறான். இது வேறு எந்த மதத்தில் இது ஒரு இபாதத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் எவ்வளோ கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். உடை எப்படி ஆண்கள் அணிய வேண்டும், எப்படி பெண்கள் அணிய வேண்டும், எப்படி அவுரத்தை மறைக்க வேண்டும், எப்படி கணவன் மனைவியுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் நூலுக்கு நூல் இஸ்லாம் சொல்லுகிறது. இது ஒரு வாழ்க்கை வாழ்க்கை நெறியாக தத்துவமாக அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்திருக்குது. இந்த இஸ்லாத்தில் நாங்கள் பிறந்ததுக்கு வாழ்கிறதுக்கு அல்லாஹ்க்கு அவ்வளோ சுக்குர் செய்யணும். அல்லாஹ் சாதாரண ஒரு அருள் செய்யலை. ஒரு வாதத்துக்கு நமக்கு இந்த குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை, இஸ்லாமும் இல்லைண்டா நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? நாங்களே ஒன்றை வடிவமைத்து அதை நாங்களே வணங்கி கொண்டிருப்போம். அதன் மேலால் ஒரு காகம் மலம் கழித்தாலும் அதை கூட சுத்தம் செய்ய முடியாத ஒரு கல்லை நாம் வணங்கக்கூடிய ஒரு இழிவான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். அப்படி அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான். இன்று காணுகின்ற ஒரு மரத்தை கண்டால் அதற்கு ஒரு ரெண்டு கோடு அதை வணங்கக்கூடிய ஒரு நிலை, இந்த அளவு ஒரு ஜாஹிலியத். இதெல்லாம் விட்டு அல்லாஹ் நீ மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், உன்னை தவிர வேறு எந்த சமாதிகளுக்கோ எந்த கபர்களுக்கோ எந்த சிலைகளுக்கோ நாங்கள் எங்களுடைய தலையை சாய்க்க மாட்டோம் என்ற அந்த தெளிவான கொள்கையில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறானே, இது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள். நம்ம இப்னு கய்யிம் சொல்றதனுடைய விளக்கத்தை சொல்லணும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் இப்போ மனசில் தோணுது யா அல்லாஹ் உள்ளத்தில் பிரச்சனை இருக்கு நீக்கிறேன்னு சொல்லி நேரடியாக அல்லாஹோட பேசுறதுக்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். ஆனால் இன்று இருக்கின்ற பூசாரிகள் சாமிகளை சந்திப்பதற்கு கபருக்குள்ளே செல்வதற்கெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் பாருங்க, சமாதிகளுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். முன்னுக்கு இருந்து அவர்கிட்ட துவா கேட்கறதுக்கு 50 ரூபா, உள்ளுக்க போகிறதுக்கு 100 ரூபா, இன்னும் பக்கத்தில் போகிறதுக்கு 1000 ரூபா. ஆனால் ரப்புல் ஆலமீன் யார் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யூமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன் உதுஉ ரப்பகும் ததர்உ. அல்லாஹ் தஆலா அற்புதமாக சொல்றான், அற்புதமாக அல்லாஹ் சொல்றான். நீ எந்த நேரத்திலையும் கேளுங்க, எப்படியும் கேளுங்க. நீ கேட்காட்டி தான் நான் கோபப்படுவேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டு ரெண்டாம் முறை கேட்டு மூணாம் முறை கேட்டு அஞ்சாம் முறை கேட்கும்பொழுது அவர் கோவப்படுவார், ரப்பு கேட்காட்டி கோவப்படுறான். இப்போ இந்த ஆழமான நம்பிக்கை எண்ணம் வர வேண்டும். இது அல்லாஹோட நேரடியாக இன்றைக்கு ஒரு அரசர் அல்லது பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு நடிகர் யார் அதெல்லாம் சந்திக்கின்ற அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படின்னா மக்கள் நீ எவ்வளவு போட்டி போட்டு டிக்கெட் எடுத்து முண்டி அடித்து கொண்டு செலவு செய்து ஓடி செல்கிறார்கள் அவரை பார்க்கறதுக்கு கை கொடுக்கறதுக்கு. ஆனால் எங்கட ரப்பு எப்படி நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் யாழ்லாண்டு கை உயர்த்தினால் ஒரு மனிதன் நிற்கதியான நிலையில பேய்த்து நிற்கதியான ஒரு நிலையில எங்கேயுமே யாருமே உதவி செய்யலை என்று அவன் நினைத்து கடைசியில போயிட்டு அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதாதா நிற்கதியான நிலை, இதுக்கு பிறகு யாருமே இல்லை உதவி செய்ய யாருமே இல்லை என்ற நிலையில ஒருத்தன் நல்ல இடத்துல கையேந்தினாலும் அவன்ட கஷ்டத்தை நீக்கிறவன் அந்த ரப்புல் ஆலமீன். நீ அவட்டையா போனீங்க, அவர்கிட்டே பார்த்துக்குங்க. ஒரு டாக்டர்கிட்ட மருந்து எடுத்து திரும்ப இன்னொரு டாக்டர் போனால் சொல்லுவார், அவர்கிட்டையே போனீங்க, அவர்கிட்டே பார்த்து எட்ட வருவானா? யாராவது ஒரு வேலையை செஞ்சு போட்டு திரும்ப ரெண்டாவது வந்தால் நீ அவர்கிட்டே வேலை வாங்கினீங்க, அவர்கிட்டே வாங்கிங்க, என்கிட்ட வரவானா? ஆனால் எங்கட ரப்ப அப்படி அல்ல. நினைச்ச இடத்துல இருந்த உடனே நாம் கேட்கின்ற அந்த அதிகாரத்தை நமக்கு முழுமையாக தந்திருக்க, நீ கேளு நான் தருவேன் என்று சொல்கிறான் என்றால் அதைவிட முஅத்தி அல் முஅத்தி வேற யார் இருக்கிறார்கள்? வேறு யாரிடம் நாம் செல்ல வேண்டும்? எனவே இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் வர வேண்டும். அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் கொடுத்துரு ஒக்கத்தபலகம். ஒரு மனிதன் ஒன்று செஞ்சா 10 நன்மை அல்லாஹ் தாரான். அல்லாஹ் அவனுடைய அருளை பாருங்க எப்படி. அதே மாதிரி தான் அதை 700 மடங்குகளாக அல்லாஹ் மாற்றுகின்றான். ஒரு தர்மம் தான், அதை அல்லாஹ் அப்படியே மாற்றுறான். ஏன் அல்லாஹ் கொடுக்குறான், ஏன் அல்லாஹ் அப்படி கூலிகளை பன்மடங்காக ஆக்கி கொடுக்குறான்? அல்லாஹ் அல் முஅத்தி. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் பாவம் செஞ்சு லவ் பலக ஸுனூபுக்க அனான ஸமா தும்மா ஸ்தக்ஃபர்தனி ஃகஃபர்து லக் யபன ஆதம். ஆதமுடைய மகனே அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடளவு சென்று விட்டாலும் பிறகு நீ இஸ்திஃபார் செஞ்சா நான் மன்னிக்கிறேன். அப்பா இதை விட வேற என்ன கொடை வேண்டும்? அதே மாதிரி தான் எபன ஆதம், ஆதமுடைய மக்களே இன்னக்கும் துஃதிஊன பில்லைலி வன் நஹாரி வ அன அஃஃபிரு ஸுனூப ஜமீஆ.
நீங்கள் இரவிலும் பகலிலும் எனக்கு மாறு செய்கிறீர்கள், நான் உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்துக் கொண்டிருக்கிறேன். இதை விட வேற என்ன வேண்டும்? இன்னல்லாஹ யபஸுத்து யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார் வயப்ஸுத்து யதஹு பின்-நஹார் லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லுஅ அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா ரவாஹு முஸ்லிம். அல்லாஹ் தனது கைகளை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான், இரவில் விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன்? பகலில் பாவம் செய்தவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக. வயப்ஸுத்து யதஹு பின்-நஹார், பகலிலே அல்லாஹ் கையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். லியதூப முஸீஉல் லைல், இரவில் பாவம் செய்தவர்கள் அவனிடம் மன்னிப்பு கேட்பதற்காக. ஹத்தா தத்லு அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை. அப்படின்னா இப்ப கியாமத்து நாள் வரை முஸ்லீம் வரக்கூடிய அல்லாஹ். இதை விட எவ்வளவு பெரிய வேற என்ன, இதை விட வேற என்ன அருள் எங்களுக்கு தேவை? எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் எல்லா பாவங்களும் இந்த உலகத்தின் அளவில் பாவத்தை கொண்டு வந்து அவன் சிறுக்கு வைக்காம வந்தால் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கொடுக்கிறான். அல்லாஹ் பாருங்க, ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 விடுத்த ஒரு மனிதன் சொல்றானண்டா, ஹுத்தத் ஹதாயாஹு வ லவ் கானத் மித்ல ஸபதில் பஹர், கடல் நுறையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சு விடுறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 விடுத்த சொன்னா சஹீஹ் அல் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. எனவே இந்த நம்பிக்கை எங்கிட்ட வரணும். ஒரு நாளைக்கு இன்றைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 விடுத்த சொல்லி பாருங்க, அல்லாஹ் அவனோட பாவங்களை மன்னிக்கிறான். இதை விட வேற என்ன அருள் வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே? எனவே அல்லாஹ் இப்படி அப்படியே என்ன இவனு கையும் அடுக்கி கொண்டு போறாங்க. அவங்க சொன்னதும் சொன்னேன் நான், அதுல விளக்கமும் சொன்னேன். அப்படி அவருடைய தரீக்குல் ஹிஜ்ரத்தை நின்ற நூல் சஃபா 468 அழகாக பேசிக்கொண்டு செல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை அல் முஅத்தியா அல் ஜவாதாக பார்க்கிற உடனே அல்லாஹ் எனக்கு இதை தரையிலேயே உடனே அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கிறான், எங்களோட மைண்ட் எங்கே போகும், அவர்கிட்ட கார் நல்ல கார் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல ஃபோன் இருக்குது, நல்ல இப்படி இப்படியெல்லாம் இருக்குது, நல்ல மாடா மாளிகை இருக்குது, இந்த எண்ணம் போகும், இதெல்லாம் அழிந்து போய்விடும். நீங்கள் சொன்ன சுபஹான் அல்லாஹ் அழிந்து போகாது, அல்ஹம்துலில்லாஹ் அழிந்து போகாது, அல்லாஹ் அக்பர் அழிந்து போகாது, கொடுத்த தர்மம் வீணாகாது, அல்லாஹுக்காக வடித்த கண்ணீர் துளிகள் வீணாகாது, அல்லாஹுக்காக நீங்கள் சிறந்தாழ்த்து நெற்றிய சைதாவிலே வைத்த அந்த பொழுதுகள் அழிந்து போகாது. இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் இதை விட உலகத்தில் தெரிகின்ற எந்த இன்பங்களும் நாங்கள் பார்க்கிற எந்த அருக்குடைகளும் பெரிது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் அல்லாஹ்வை துதிக்கிற நாவை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வை சிந்திக்கிற உள்ளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், அந்த உள்ளத்தினுடைய பெருமதி இந்த உலகத்தினுடைய அனைத்து சொத்துக்களை விட சிறந்தது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கவுலுல் அபத், ஒரு அடியான் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது கைரும் மின துனியா வமா ஃபீஹா, இந்த உலகம் உலகத்திர வஸ்துக்கள் எல்லாத்தோடையும் சிறந்தது இந்த ஒற்றை வார்த்தை. இப்போ பாருங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற அந்த எண்ணத்தை எனக்கு தாரானே அல்லாஹ், அப்போ எப்படி நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்? இவன் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமுல்லா தனது ஃபத்துல் பாரியில் எழுதியிருக்கிறார்கள். இப்னு ரஜப் ரஹிமுல்லா ஃபத்துல் பாரியில் எழுதியிருக்கிறார்கள். இது இப்னு ஹஜர் ரஹிமுல்லா எழுதின ஃபத்துல் பாரி, அது வேறு. அப்போ எனவே நாம் இதை சரியாக புரிஞ்சு வரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, இன்னொரு ரிவாயத்தில் சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்தி சொன்னால், நீங்கள் இப்போ சொன்னீங்கண்டா உங்களோட சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும். ஹொரிசத்தில் நஹ்லத்து ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் பேரிச்ச மரம் நாட்டப்படும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்தி, சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு பேரிச்சை மரம் நாட்டப்பட்டிருக்கிறது. ரசூல்லா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் சொல்வது ஒமா இன்திக்வானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, மனோச்சின் அடிப்படையில் பேச மாட்டார்கள், வஹியைத்தான் பேசுவார்கள். அப்போ இந்த வார்த்தைகள் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகள். உடனே இந்த ரப்பு என்ன நேசிக்கிறான், கலிமத்தான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஃபகீலத்தானி ஃபில் மீசான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ரெண்டு வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம், இந்த ரெண்டு வார்த்தை நாவுக்கு இலேசானது, மீசானை பாரமாக்கக்கூடியது, அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியது. இந்த ரெண்டு வார்த்தை ஒரு அடியான் சொன்னால் இந்த மூன்று சிறப்புகள், மீசானை பாரமாக்கும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரும், நாவுக்கு லேசாக இருக்கிறது, அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை கொண்டு தான் சஹீஹுல் புகாரியை முடிக்கிறாங்க, ஹதீஸ் கிரந்தத்தையே முடிக்கிறாங்க. எனவே அல்லாஹ் யாரு? அல் முஅத்தி அல் ஜவாத் என்பதை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 99வது பேர் துல் ஜலாலி வல் இக்ராம். துல் ஜலாலி வல் இக்ராம், துல் ஜலாலி வல் இக்ராம் என்ற பெயர்
அல்ஜலால் வல் இக்ராம், அதாவது மகத்துவத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரியவன், மகத்துவத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரியவன். துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல تبارك اسم ربك ذي الجلال والإكرام. என்ன சூரா? ரஹ்மான். அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? تبارك اسم ربك ذي الجلال والإكرام. கண்ணியமும் மகத்துவமும் உரிய உங்களுடைய ரப்புடைய பெயர் பாக்கியமுடையதாகிவிட்டது. அவ்வளவு அற்புதமான வசனம். தபாரக இஸ்ம ரப்பிக ذில் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியமும் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உங்களுடைய ரப்புடைய பெயர் தபாரக், பரக்கத்தாகிவிட்டது, பாக்கியமுடையதா ஆகிவிட்டது என்பதை அல்லாஹ் சூரத்து ரஹ்மான் 78 சொல்றான், 78 வசனத்துல. அப்ப என்ன அர்த்தம்? தபாரக இஸ்ம ரப்பிக ذில் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் யாரு? ذுல் ஜலாலி வல் இக்ராம். அப்ப இந்த வசனத்தை வச்சு அல்லாஹ்வுடைய பெயர் ذுல் ஜலாலி வல் இக்ராம் என்பதை நாம் படித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி தான் ஃபஃபில் முஸ்னத், ஃபஃபில் முஸ்னத் அன் ரபியா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول الضو الضو بهذا الجلال والاكرام. முதலாவது இல்லா, அடுத்தது லா. அலிது பியாதல் ஜலாலி வல் இக்ராம். நீங்கள் யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்பதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். யாதல் ஜலாலி வல் இக்ராம், துல் ஜலாலி வல் இக்ராம் தான் பேர். அந்த யா வந்தா உடனே மாறும். ஐயா ஹர்ஃபுன்னிதா, அந்த இலக்கண ரீதியாக யாதல் ஜலாலி வல் இக்ராம் வரும், இலக்கண ரீதியாக மாறும். விளைச்சன மின் வந்தா இப்ப பின்னுக்கு ரஹீமின் வரும், ரஹீமுன் என்று தான் வரும். ரஹீமின் அந்த சேர்த்து வரும்பொழுது அப்படி வரும். அப்ப அலிது நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக இருங்க, அதிகமாக சொல்லுங்க. நீங்க உங்களோட துவாவில் அதிகமாக இதை சேர்த்து கொள்ளுங்க. யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லி யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சிரு. யா ஹய்யு யா கய்யூம் வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை கொண்டு நீங்க என்ன செய்ய, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்க என்ன செய்ய, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள், துவா செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் குறிப்பாக சொன்னாங்க, அலி யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக அதை மொழியுங்கள், உறுதியாக கேளுங்கள். அந்த விஷயத்துல நீங்க என்ன உறுதியாக இருங்க. எப்ப நீங்க துவா கட்டாலும் இந்த வார்த்தையை இணைச்சு அடிக்கடி கேளுங்க. யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ், யா ஹய்யு யா கய்யூம் என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சு யா அல்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி சொல்லி கேளுங்க. குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபியா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலிது நீங்க பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, யாதல் ஜலாலி வல் இக்ராம். அப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு பேர் என்பதை நாம் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஹை, இப்ப இந்த செய்தி வந்து முஸ்னத் அஹ்மதுல 4177 இஸ்னாதுஹு சஹி. அல்லாஹ் அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அஸ்ஸில்சிலா சஹிஹா 1536 சரியா பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஹை, அப்ப அல்லாஹ்விடத்துல நாங்க அடிக்கடி இதை கேட்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வஃபில் முஸ்னதி ஐவன், வஃபில் முஸ்னதி ஐவன் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு துவா, நமக்கு தேவையான துவா, கவனிச்சு கேளுங்க. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்று ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. கால் அவங்க சொன்னாங்க, குந்து ஜாலிசன் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தேன். ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுல. வரஜுல் யுஸல்லி, ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார். ஃபகால், அவர் துவா செஞ்சார் எப்படின்டா, அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக பி அன்ன லகல் ஹம்த் லா இலாஹ இல்லா அந்த் المنان بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم என்று சொன்னார். இந்த துஆவை சொன்னார். இது முன்னாடி நம்ம இதிலே படிச்சோம். சுருக்கமா சொல்றேன், அல்லாஹ்வே நான் உன்னிடம் கேட்கிறேன், உன்னிடம் என்னுடைய தேவைகளை கேட்கிறேன். பியன்ன லகல் ஹம்த், உனக்கே புகழ் அனைத்தும் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லா அந்த, உன்னை அன்றி வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் நாயன் யாருமே இல்லையா அல்லாஹ். அல் மன்னான், நீ பேருபகாரி, உபகாரம் செய்யக்கூடியவன், கொடை கொடுக்கக்கூடியவன், வாரி வழங்கக்கூடியவன் யா அல்லாஹ். பதி உஸ்ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை இல்லாமையிலிருந்து படைத்தவன் யா அல்லாஹ். வானங்களை பூமியை படைச்சவன் நீ தான் யா அல்லாஹ். யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவமும் உரியவன் யா அல்லாஹ். யாதல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரியவன் யா அல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம், என்றும் உயிரோடு இருப்பவன் யா அல்லாஹ். நித்திய ஜீவன் யா அல்லாஹ், அனைத்து மக்களுடைய காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் நீ யா அல்லாஹ் என்று சொன்னார் அந்த மனிதர். அப்ப அனஸ் ரழியல்லாஹு சொன்னாங்க, நானும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கும் பொழுது இந்த மனிதர் தொழுதுட்டு இப்படி ஓதினார்.
ورسول الله صلى الله عليه وسلم சொன்னாங்க த அல்லாஹ அல்லாஹ் இவர் அழைத்திருக்கிறார் எதை கொண்டு அழைத்திருக்கிறார் தெரியுமா சாதாரண விஷயம் அல்ல பிஸ்மிஹில் அஅதம் அல்லதி இதா துஅய பிஹி அஜாப வ இதா சுயில பிஹி அஅதா எந்த மகத்துமிக்க அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அழைத்தால் அல்லாஹ் என்ன செய்வான் அவருடைய துஆவுக்கு விடை கொடுப்பானோ அவர் கேட்கின்றவர்களை அல்லாஹ் வாரி கொடுப்பானோ அப்படிப்பட்ட அல் இஸ்முல் ஆலமை கொண்டு அவர் பிரார்த்தித்து விட்டார் சுப்ஹானல்லாஹ் இதை ஓதி துஆ கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான் உடனே அல்லாஹ் தருவான் இதா துஇய பி அஜாப் கேட்டால் பிரார்த்தித்தால் அல்லாஹ் விடையளிப்பான் உடனே தேவைகளை கேட்டால் அதை வாரி வழங்குவான் அப்படிப்பட்ட அல் இஸ்முல் ஆதம் என்று சொல்லப்படுகின்ற மகத்துவமிக்க அல்லாஹ் பெயரை கொண்டு இவர் அழைத்து விட்டார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்ப இந்த துவா நம்ம என்ன செய்யணும் பாடமாக்கி ஓதி வர வேண்டும் இந்த செய்தி சஹிஹ் அபிதாவுதில் 1495 செய்தியாக செய்யப்பட்டிருக்கிறது அல்ல மல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இதை சஹிஹ் என்று சொல்றாங்க அப்ப இந்த துவா என்ன செய்யணும் அப்ப இதுல என்ன வந்திருக்குது நிறைய பேர்கள் வந்திருக்குது இதுல பாருங்க லா இலாஹ இல்லா அந்த என்று அல்லாஹ் போல்றாரு அதே மாதிரி அல் மன்னான் சொல்லப்பட்டிருக்கிறது பதிவு சமாவாத்தி வல் அருத் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹையு யா கையூம் நிறைய பேர்களை சொல்லி அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாரு கேட்கிறார் அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லி இந்த துவா ஓதி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனாலதான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஃபாயிதா ஜலீலா ஃபி கவாயிதில் அஸ்மாஇல் ஹுஸ்னா என்ற நூல்ல சஃபா பக்கம் 20 சொல்லும் பொழுது சொல்றாங்க இந்த பிரார்த்தனை என்பது அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் பேருபகாரி என்று சொல்லி அல்லாஹுடைய பெயரை கொண்டு சிஃபாத்துகளை கொண்டு அல்லாஹ்விடத்தை உதவி தேடுகின்ற இந்த பிரார்த்தனை என்பது இது இப்போ சொல்வதன் மூலமாக இப்படி ஒரு மனிதர் கேட்கிறது என்பது அல்லாஹ் உடனே விடை கொடுப்பதற்கு அது தகுதியானதாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் இதுக்கு என்ன செய்கிறான் விடை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ்விடத்தில் இதை ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு வாரி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை மனிதன் என்ன செய்கிறான் அல்லாஹ் புகழுகின்ற விதத்தில் பெற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் புகழ்கிற விதத்தில் புகழும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் வாரி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இது விடை கொடுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இதன் மூலமாக அந்த மனிதர் கேட்டிருக்கிறார் தான் ரசூலுல்லாஹ் பாராட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தியை இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது இந்த ஃபாயிதா ஜலீலா ஃபி கவாயிதில் அஸ்மாஇல் ஹுஸ்னா என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள் 20 பக்கத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம் தொழுது முடிஞ்ச உடனே என்ன செய்கிறோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 தொழுது முடிஞ்ச உடனே என்ன சொல்லணும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லி போட என்ன சொல்லணும் அல்லாஹும்ம அந்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையை அற்புதமாக காட்டி தந்திருக்கிறாங்க ஸஹீஹ் முஸ்லிம் அன் தௌபான் ரழியல்லாஹு அன்ஹு கால் கான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதன் ஸரஃப மின் ஸலாத்தி இஸ்தக்ஃபர தலாசா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுகையிலிருந்து முடிவு பெற்று விட்டால் தொழுது முடித்து விட்டால் மூன்று விடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அல்லாஹ் அந்த ஸலாம் யா அல்லாஹ் நீ ஸலாம் சாந்தியானவன் நீ நிம்மதியை கொடுப்போன் யா அல்லாஹ் வமின்க ஸலாம் நிம்மதியையும் அமைதியையும் தருபவன் உன்னிடம் இருந்து தான் அது வருகிறது யா அல்லாஹ் அது உன்னிடம் இருந்து தான் வருது அல்லாஹ் அந்த ஸலாம் வமின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க ரப்பே கண்ணியமும் மகத்துவம் மிக்கவனே நீ பரக்கத்தானவனாக மகத்துவம் புதிந்தவனாக பாக்கியமுடையவனாகிவிட்டாய் அல்லாஹ் அல்லாஹ் புகழ்கின்ற இந்த ஒரு துவா நம்ம தொழுக முடிஞ்சு ஓதுறோம் என்றா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இதை அழகாக காட்டி தந்திருக்கிறார்கள் ஹைர் இப்போ இந்த ஜுல் ஜலாலி வல் இக்ராம் என்ற பெயர்களை பொறுத்தவரையில் இது வந்து இணைக்கப்பட்ட பெயர் ஒரு தனிப்பெயர் அல்ல அர் ரஹ்மான் தனிச்ச பெயர் ரஹீம் அதே மாதிரி வந்து அல் மலிக் குத்தூஸ் அஸ்ஸலாம் இப்படிலாம் தனித்த பெயர்களாக இருக்கிறது இது இணைக்கப்பட்டது அல்லாஹ் ஜலால் துல் ஜலால் வல் இக்ராம் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவன் மகத்துவத்துக்குரியவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹைர் அதனால தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மஜ்மூ அல் ஃபத்தாவா இந்த கிரந்தத்தில் 22 ஜுசு 485 பக்கத்தில் இது அற்புதமான பெரிய பெரிய பிரம்மாண்டமான தொகுப்பு இமா இப்னு தைமியாட மஜ்மூ அல் ஃபத்தாவா நினைச்சானே அவருடைய ஃபத்துவாக்களை அவர் சிறைச்சாலையில் இருந்து அது மாதிரி அவங்க கொடுத்த ஃபத்துவாக்களை பின்னால் வந்து அறிஞர்கள் தொகுத்தாங்க அதுதான் மஜ்மூல் ஃபத்தான்னு பெரிய பெரிய ஒரு கடல் அது எல்லா உலகத்தில் இருக்கிற அறிஞர்களுடைய குர்ஆன் சுன்னா பேசுகிற அறிஞர்கள் பார்க்கிற ஃபத்துவாக்களை தேடுற ஒரு பொக்கிஷம் என்ன
மஜ்முல் ஃபதாவா. அதில் இருந்து தான் இப்னு கையும் ரஹிமுல்லா அதில் இருந்து மட்டுமல்ல, ஏனைய இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அவர்களிடத்தில் இருந்து தான் எல்லா பெரும் அறிவு பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையும் ரஹிமுல்லா. ஹைர், அப்போ அதில் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, சில அறிஞர்கள் அதாவது அல்லாஹோடு இணைக்கப்பட்ட பெயர்களில் இப்படி சில பெயர்களும் உண்டு என்பதாக இமாம் இப்னு தைமியா பதிவு செய்திருக்கிறார்கள். சில அறிஞர்கள், இது இந்த புத்தகத்தில் வாரதல்ல மேலதிகமாக உள்ளது, சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதையும் அல்லாஹ்வுடைய பெயர்களாக கணித்திருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தகத்தில் இந்த அறிஞர் எழுதியிருக்கிறார். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சில பெயர்களை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, இதை இணைச்சி அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுவர்களுக்கெல்லாம் மிக மிக இரக்கம் காட்டக்கூடியவன், ஹைருல் காஃபிரீன், மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பதில் சிறந்தவன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் எப்படி வரும், மன்னிக்கக்கூடியவன்டா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், ஹைருல் காஃபிரி மன்னிப்பவர்களில் சிறந்தவன்டா என்ன அர்த்தம், மனிதனும் மன்னிக்கலாமா ரசூலாவை மன்னிக்கலாமா மன்னிப்புக்கிற அல்லாஹ் சிறந்தவன்டா, அப்படி அல்ல. இப்போ உதாரணமாக வந்து ஹுகூக்குல் இபாதத் விஷயத்தில் மனிதர்களுக்கு நான் வந்து ஒரு மனிதனுக்கு ஏசிட்டேன், அவரை பற்றி புறம் பேசிட்டேன்னா அவர் மன்னிக்கணும், அவர் மன்னிச்சா தான் அல்லாஹ் மன்னிப்பான், அவர் மன்னிக்கிறதுனால எல்லாம் முடிஞ்சுட்டு இல்லை, அவர் மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான் இல்லை சார். ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்கி போட்டு அல்லாஹ் நான் அவர்கிட்ட கடனை வாங்கினேன் என்ன மன்னிச்சுக்கேன்னா அது நடக்காது, அது ஹொக்குக்குலிவாத், அவருக்கு கொடுக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது மனிதர்கள் என்ன மன்னிக்கிறதுல குறை இருக்கு, ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை, எல்லா மனிதர்களை விட மன்னிப்பவர்கள் அவன் சிறந்தவன். அதே மாதிரி ரப்புல் ஆலமீன், மாலிக் யௌமித்தீன், அஹ்சனுல் காலிகீன், ஜாமிஉன் நாஸ் லியௌமில்லா ரைப ஃபீ, முகல்லிபல் குலூப், முகல்லிபுல் குலூப், யா வந்தால் முகல்லிபல் குலூப்னு வரும், முகல்லிபுல் குலூப். அப்போ இந்த மாதிரி குர்ஆன் சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய சில பெயர்கள், இதையும் சில அறிஞர்கள் இப்படி இந்த பெயர்களை இரக்கம் காட்டுவர்களை மீரக்கம் காட்டக்கூடியவன், மன்னிப்பவர்களை சிறந்தவன், ஆலமீன்களுக்கு அதாவது அகிலம் அதாவது அல்லாவை தவிர சிவல்லா, அல்லாவை தவிர எல்லாமே ஆலம் தான், அதுக்கு ரப்பு அவன், மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி, படைப்பவர்களில் சிறந்த படைப்பாளன், அழகிய படைப்பாளன். மனிதர்கள் என்ன இந்த ஹலக என்று சொல்லும் பொழுது சிறிய சிறிய உற்பத்தி செய்கிறது என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனிதர்கள் செய்வாங்க, ஆனால் அல்லாஹ் வந்து அவன் தான் பரிபூர்ணமான படைப்பாளன், அல்லாஹ் மனிதரை படைச்சிருக்கிறான், மனிதனை போன்று யாரும் மனிதர்களை படைக்க முடியுமா, முடியாது. அப்போ அது மாதிரி இன்ன பெயர்களை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்லியிருக்கிறார், இதுவும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஆசிரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜுல் ஜலாலி வல் இக்ராம் என்பது பல அறிஞர்கள் இதை அழகாக சொல்லியிருக்கிறார்கள், ஏன்னா பல ஹதீஸ் இல்லை பல குர்ஆனுடைய வசனத்தில் வந்திருக்கிறது. சூரா ரஹ்மான்ல நாங்கள் கடைசி வசனத்திலையும் அல்லாஹ் சொல்கிறான், அதே மாதிரி அல்லாஹு தாலா இடையிலையும் அல்லாஹு தாலா சொல்கிறான் இல்லைசானே, எங்கே அல்லாஹ் சொல்கிறான், வயபுகா வஜ்ஹு ரப்பிக், வயபுகா வஜ்ஹு ரப்பிக்க ஜுல் ஜலாலி வல் இக்ராம், தபாரகஸ்மு ரப்பிக்க ஜில் ஜலாலி வல் இக்ராம், அந்த இலக்கணத்தை கவனிக்கணும், ஜில் ஜலாலின் வருது, ஜுல் ஜலாலின் வருது, அலிது பி யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் துவா கேட்கும்போது அந்த ஒரு செய்தி வந்தது, வயபுகா வஜ்ஹு ரப்பிக்க ஜுல் ஜலாலி வல் இக்ராம், இதெல்லாம் இலக்கணம். அது மாதிரி தபாரகஸ்மு ரப்பிக்க ஜில் ஜலாலி வல் இக்ராம் இல்லைசானே, வைபுகா வஜ்ஹு ரப்பிக்க ஜுல் ஜலாலி வல் இக்ராம், சூரா ரஹ்மான் 27, ரப்புடைய முகம் எஞ்சி இருக்கும், குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்து போய்விடும், அவன் யார், ஜுல் ஜலாலி வல் இக்ராம், அவன் மகத்துவமிக்கவன் கண்ணியமிக்கவன். ஹை, இப்போ இந்த ஜுல் ஜலாலி வல் இக்ராமுடைய பெயரை நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். இப்போ அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய மகத்துவத்துக்குரியவன் சொல்லி நம்ம வாயால் சொல்றது மூலமாக நாங்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டோம் மகத்துவத்தைப்படுத்தி விட்டோம் என்று நம்ம சொல்லிவிட முடியுமா, முடியாது. அழகாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படி நாம் புரிஞ்சு வரணும் என்று சொன்னால், தஃப்சீருடைய ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது அழகாக விளங்கப்படுத்துவாங்க, அல்லாஹ்வை ஒரு மனிதன் மகத்துவத்துக்குரியவன், அவனை கண்ணியத்துக்குரியவன், அவனை நாங்கள் கண்ணியப்படுத்தணும், ஹல்காகிய நாங்கள் கண்ணியப்படுத்தணும், ஹல்காகிய படைப்பினங்களாகிய நாங்கள் அவனை மகத்துவப்படுத்தணும்டா, நீங்கள் உண்மையில் உள்ளத்தில் அல்லாட மகத்துவம் வந்தால் அல்லாஹ் பெரியவன் நீங்கள் நினச்சி, அல்லாஹ் என்னை படைச்சான்னு நினச்சி, அல்லாஹ் நான் கேட்குறது தருவான்னு நினச்சி, அல்லாஹ் என்னை எப்பொழுதும் கைவிட மாட்டான்னு நினச்சி போட்டு நீங்கள் வேற யார்ட்டையும் போவீங்களா, வேற யாருக்கும் செய்தா செய்வீங்களா, அவனுக்கு பாவம் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்க. உண்மையாக அல்லாஹ்வை துல் ஜலாலி வல் இக்ராம் என்று நினைக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையில் சரியாக இருப்பான், குர்ஆன் ஓதுறதுல என்ற ரப்ப நான் கண்ணியப்படுத்தேன்டா, குர்ஆனை நான் அதிகமாக ஓதக்கூடியவனாக இருக்க வேண்டும், நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும், எங்களை நெருங்கி வருகின்ற நோன்பை சரியான முறையில் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சரியான முறையில் அல்லாஹ்வை நின்று வணங்கி சஜதாவில் துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்,
பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும். அதான் நாங்கள் அல்லாஹ்வை கண்ணியத்துக்குரியவன் மகத்துவத்துக்குரியவன் என்று பார்க்கிற பார்வையை வெளிப்படுத்தணும் என்று சொன்னா அல்லாஹ் என்ற ரப்பு அவன் துல் ஜலாலி வலிக்கிறான் என்றா என்ற வாழ்க்கையில் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். நான் அடிமையா அல்லாஹ், அல்லாஹும் இன்னி அபுதுக் வபனு அபுதிக் வபனு அமதிக். அந்த துவா நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். நாசியத்தை வேதிக் மாது ஃபிய ஹுக்ம் அதுல் ஃபிய கதாவு. இந்த மாதிரி துவாக்கள் அல்லாஹ் எடுத்துருப்போம். அல்லாஹ் அந்த ரப்பி, நீ தான் ரப்பி. அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி, சொல்லுங்க வான அபுதுக வான அல அஹதிக. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் இது என்ன இது? அல்லாஹ் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அபுதுக வான அல அஹதிக வஅதிக மஸ்தத்அத் அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅத் அபூ லக பிநிஅமதிக அலைய வஅபூ லக பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனுப இல்லா அந்த. இந்த துவா என்ன இது? சைதுல் இஸ்திஃபார். காலையில் ஓதினா மாலை ஆகிறதுக்கு முன்னால் உறுதியாக இதில் சொல்லப்பட்டதை முழுமையாக படித்து அறிஞ்சு ஓதினா மாலை ஆகிறதுக்கு முன்னால் மூத்தான அவர் சொர்க்கவாதி. மாலையில் ஓதி காலை ஆகிறதுக்கு முன்னால் மரணிச்சா அவர் சொர்க்கவாதி. காலையில் மாலையில் ஓதும் அல்லா மந்தரம்பிலா இல்லா இல்லா அந்த ஹலக் தனிவான அபுது. நான் உண்டு அடிமையா அல்லா, யாழ்ல நான் உண்டு அடிமை என்பதை உறுதிப்படுத்தணும். அடிமைன்னு சொல்லி போட்டு பாவத்துக்கு போயிடக்கூடாது, தீய விடயங்களுக்கு போயிடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில பாவங்களை விடணும், தவறுகளை விடணும், குற்றம் குறைகளை விடணும். அடுத்த மனிதனோட அன்பாக, இரக்கமாக, பாசமாக, நேசமாக விட்டு கொடுத்து மன்னிச்சு கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி அடுத்த மனிதர்களோடையும் எங்களுடைய உறவுகளை பேணி அல்லாஹ் ஆகிய ரப்பாகிய உன்னோடும் உறவுகளை சரியாக வைத்து கொண்டு தொழுது நோன்பு வைத்து இபாதத் செஞ்சு வணக்க வழிபாடுகளோடு இருந்து அல்லாஹிடத்தில் எல்லாற்றையும் கேட்டு அல்லாஹிடத்தில் அதிகமாக இபாதத் செஞ்சு அல்லாஹ் மின் அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா தக்வாவை தந்திரியா அல்லாஹ், நேர்வழியை தந்திரியா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேளுங்க இப்படியான துவாக்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதை ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப் யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல நஷ்டம் வரும், லாபம் வரும், பொருளாதார பிரச்சனை வரும், ஒரு தொழில் இருக்கும் இல்லாம போவோம், இன்றைக்கு ஒன்று கிடைக்கும் கிடைக்காம போவோம். எதை இழந்தாலும் நேர்வழியையும் தக்வாவையும் இழந்து விடக்கூடாது. அதை மௌத்துவரை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசி நொடி இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாஹ் ரப்பு என்று சொல்லி அதுல இஸ்திகாமத்தாக இருக்கணும். மரணம் வரை இஸ்திகாமத்தாக நாங்கள் இருக்கணும். குல்லாமத்து பில்லா சும்மஸ்தகீம் சொன்னாங்க. ஈமான்ல உறுதியாக இருக்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு நிலையைத்தான் துல் ஜலாலி வலிக்கராம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு முடிவோட நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அணுக வேண்டும், அல்லாஹ்வோடு உரையாட வேண்டும், உறவாட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய அருள்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.